இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வயலில் தோன்றிய களைகள் உவமையை பற்றி விளக்குகிற பகுதி இன்றைய நற்செய்தி பகுதி. நல்ல விதைகளை ஆண்டவர் இயேசு நமக்கு விளக்குகிறார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம், நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தை நம்முடைய இதயத்திலே விழும்பொழுது அங்கே அது தங்க வேண்டும். இதயத்திலே தங்கினால்தான் நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல அது நல்ல பலன்களை தருகிறது. 30, 60, 100 மடங்கு என்று பலன்களை தருகிறது. நல்ல விதைகள் அல்லது கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லுவது என்ன? நாம் நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம், நெடும் பயணத்தில் இருக்கிறோம். இந்த நெடும் பயணத்தில் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். குளிர்காலம் வரும், மழைக்காலம் வரும், வெயில் காலம் வரும், காற்று அடிக்கும், பெருங்காற்று அடிக்கும், தென்றல் வீசும், பனி பொழியும், வெயில் கடுமையாக இருக்கும். அதுபோல பயிர்கள் விளைவதற்கு இவைகளெல்லாம் இடையே இருக்கின்றன என்பதைப் போல, கடவுளுடைய வார்த்தை என்ற நல்ல பண்புகளில், நல்ல ஒழுக்கத்தில், நல்ல மதிப்பீடுகளில் வளர்வதற்கு பல காரியங்கள் இடைப்பட்டு வரும். பல சூழல்கள் ஏற்படும், எதிர்ப்புகள் வரும், பரிகாசம் செய்யப்படுகின்ற சூழல்கள் வரும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கிடைக்காமல் போகும், நஷ்டங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் வரும். ஆனால் இறைவனுடைய வார்த்தைகள் வழியாக நமக்கு கிடைக்கின்ற மதிப்பீடுகள், உண்மை, நீதி, சமாதானம், அன்பு, இவைகளில் நாம் தளரவே கூடாது. இது நல்ல விதைகள், கடவுள் வார்த்தை. ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார், களைகளை விதைப்பவன் தீயவன், விதைக்கும் பகைவன் அலகை, அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் எடுக்கும். களைகள் நாம் நட்ட பயிரை விட மிக அருமையாக வளர்வதைப் போல, கடவுளுடைய வார்த்தை அவ்வளவு வார்த்தைகள் விழுந்திருந்தாலும் அது வளர விடாமல் தடை செய்கின்ற களைகள் செழிப்பாக வளரும். அது இந்த உலக மதிப்பீடுகள், இந்த உலகை சார்ந்த நியமனங்கள், மனிதர்களை சார்ந்தது, பொருளை சார்ந்தது, பணத்தை சார்ந்தது, செல்வாக்கை சார்ந்தது, அதிகாரத்தை சார்ந்தது. அன்பானவர்களே, அவைகள்தான் மிக வளமாக வருவதை போன்று இருக்கும், வளமாக வரும். அன்பானவர்களே, அறுவடை காலம் என்று ஒன்று உண்டு, கடைசி காலம் என்று ஒன்று உண்டு. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கடைசி காலம் உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கடைசி காலம் உண்டு. கடவுள் நல்ல விதைகளை விதைத்த அந்த தலைவர், வயலின் தலைவர், இந்த உலகின் தலைவர் வெறுமனை விட்டு விடுவாரா? அறுவடையில் தன்னுடைய தூதர்களை அனுப்பி களைகளை எல்லாம் முதலில் அறுத்து நெருப்பிலே போடுவார்கள். நமக்கு என்ன நேரிடும்? அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நல்ல விதைகளை நல்ல வார்த்தைகளாக, வாழ்வு தருகின்ற வார்த்தைகளாக எங்களில் விதைக்கின்ற எங்கள் கடவுளே, உம்முடைய வார்த்தைகள் எங்களில் செயல் பெறணும், செயலூக்கம் பெறணும், செயல்பாடுகள் வழியாக வெளிப்படணும். உங்கள் நற்செயல்களை கண்டு வானக தந்தையை மக்கள் புகழ்வார்கள், மாட்சிப்படுத்துவார்கள் என்ற வசனத்தின்படி எங்களுடைய நற்செயல்கள் பரவட்டும், வளரட்டும். தீமையான சாத்தான் விதைக்கின்ற களைகள் போன்ற தீமையான ஒழுக்கக்கேடான காரியங்கள் எங்களிலிருந்து அகன்று போவதாக. ஆண்டவரே, அறுவடை நாள், முடிவு நாள் வரும்பொழுது எங்களுக்கு தீர்ப்பு ஒன்று உண்டு என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் எச்சரிக்கையோடு வாழ எங்களுக்கு துணை புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.